ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சிஎஸ்சி விஎல்இ ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அந்த அப்டேட் என்ன அந்த அப்டேட்டை பத்தி எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சிலர் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஓபன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க அப்டேட் இன்ஃபர்மேஷன் இடத்துல இவர் இயர்லி இகேஒய்சி இஸ் டியூ அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பிளீஸ் கம்ப்ளீட் இவர் இகேஒய்சி ரெசி ரெசிடென்டல் அண்ட் கியோக் அட்ரஸ் ப்ளீஸ் கம்ப்ளீட் இவர் இ கேவைசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேவைசி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த அப்டேட் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸையும் கியோக் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து உங்களுடைய ஷாப் அட்ரஸையும் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க சப்போஸ் வந்து ஒரு வருஷத்துல நீங்கள் வந்து மேபி உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் வந்து ஷாப்போடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை பக்கத்தில் வேறு எங்கேயாவது நீங்கள் உங்களுடைய ஷாப் வந்து குவிட் பண்ணி மாற்றி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்றாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்துல அப்டேட் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க முதல்ல பெர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்த உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதாவது உங்களுடைய டெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க அதுக்கு நீங்க உங்களுடைய டொல் டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க ஆதார் கார்டு நம்பரை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டா தமிழ்நாடுன்னு இருக்கும் நீங்க எந்த டிஸ்டிக்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டும் டிஃபால்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய தொகுதி என்னென்னு கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டோர் நம்பரு உங்களுடைய வீடு வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ரீட் நேம் வித் வந்து விலேஜ் நேமோட நீங்க இந்த இடத்துல மேனுவலாக என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிசோக் அட்ர கியாக் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுடைய ஷாப் அட்ரஸ் உங்களுடைய சிஐசி சென்டர் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க அந்த சிசி சென்டர் இருக்கக்கூடிய அட்ரஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கணும் உங்களுடைய சிசி சென்டர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கியாக்கு அட்ரஸ் வந்து கேட்குறாங்க அது வந்து ஓனர்ஷிப் வந்து கேட்குறாங்க உங்களுடைய ஷாப் வந்து ரெண்டல வச்சிருக்கீங்களா இல்ல வந்து ஓன் ஓனர்ஷிப் அப்படிங்கிற வந்து கேக்குறாங்க நீங்க ரெண்டலுக்கு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல வந்து ஓனர் இருக்கு அப்படின்னா ஓன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல வந்து கவர்மெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகே அதுக்கப்புறம் கீழே ஸ்டேட் தமிழ்நாடு டிஸ்டிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய தொகுதி கொடுத்துக்கோங்க உங்களுடைய சப் டிஸ்டிக் வந்து குடுத்துக்கோங்க உங்களுடைய வில்லேஜ்ங்க இடத்துல வந்து அந்த ஷாப் வந்து வில்லேஜ் இருந்ததுன்னா வில்லேஜ்ங்கிறத கொடுங்க இல்ல வந்து கிராம பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து கேட்கறாங்க அட்ரஸ் இங்க மேனுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பின்கோடு வந்து கேட்பாங்க இதே ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கரண்டா இருக்கக்கூடிய பேன் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க அது நீங்க பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதை நீங்க அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நீங்க வந்து இப்ப படிச்சு பார்த்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க ஃபில் பண்ண ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு ப்ரிவியூ செக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் சேவா போர்ட்டலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு கண்டிப்பா நீங்க சிஎசி ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டராக அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இகேஒய்சி மெத்தட் அப்படிங்கறத கம்பல்சரியா நீங்க பண்ணி தான் ஆகணும் இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடா டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மெயின் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ் ஆனச்சினாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ